Hi friends, welcome to Vanika's kitchen. இன்னைக்கு அம்மா பண்ண போற ரெசிபி சாக்லேட் ஃபலூடா அப்புறம் மேங்கோ ஃபலூடா. ஃபர்ஸ்ட் ஜெல்லி செய்யறதுக்கு சைனா கிராஸ் 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக வெட்டிட்டு தண்ணியில் 15 நிமிஷத்துக்கு சோக் பண்ணி வச்சுக்கணும். கடையில் ரெடிமேடாக ஜெல்லி மிக்ஸுன்னு கிடைக்கும். அது வந்து ஜெலட்டின், நான் வெஜிடேரியன், அதோட வெஜ் வெர்ஷன் தான் இது. இது அகர் அகர்னு பவுடராகவும் கிடைக்கிது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 கிராம் சைனா கிராஸ்க்கு 2 கப் தண்ணி தேவைப்படும், அதாவது 400 ml. இப்போ நம்ம ஊற வச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா கரையிற வரையும் காய்ச்சணும். கரையிறதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். கடைசியில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், ஆனால் பரவாயில்ல. கரைஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து இறக்கணும். இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா ஃப்ரூட்டோட ஜூஸ் எடுத்து ஜெல்லி செய்யலாம். ஃப்யூச்சரில் ஃப்ரூட் ஜெல்லி வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை 3 டிவைட் பண்ணிவிட்டு 2 உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து சாக்லேட் ஃபலூடாக்காக சாக்லேட் சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் இல்லை மோல்டில் இதை ஊற்றிட்டு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செட் ஆகிடும், இல்லை அதிகபட்சம் 30 நிமிஷத்துக்குள்ளே செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. சப்ஜா விதையை 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நார்மலாக ஃபலூடாவில் ஸ்வீட் மில்க் ஊற்றுவாங்க, அதாவது பாலும் சுகரும் சேர்த்து ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம மேங்கோ ஃபலூடா செய்கிறதுனால மேங்கோ ஸ்வீட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஜாரில் பால், மேங்கோ, அப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபலூடா சேவ் செய்கிறதுக்கு மாவு கிண்டினோடனே சில் தண்ணியில் அதை புளியணும். ஸோ ஒரு பவுலில் தண்ணியும் ஐஸ் கியூபும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 3 கப் வாட்டர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கப்புறம்தான் ஸ்டவ் மேலே வைக்கணும். ஒரே டைமில் 3 கப் தண்ணியும் சேர்த்து கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி இல்லை 2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அப்புறம் காய்ச்சினா உடனே மாவு கெட்டியாயிடும், ஒழுங்காக வேகாது. அதனால 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அப்புறமா வேக வைக்கணும். இந்த மிக்சரை ஒரு பேனில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறணும். நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுனால அழகாக நூடுல்ஸ் மாதிரி வரும். ஆனால் கம்மியாக தண்ணி சேர்த்து வேக வச்சா இந்த மாதிரி உடஞ்சு உடஞ்சு போயிடும். சேவ் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெர்மிசெலி வாங்கி வேக வச்சும் ஃபலூடா செய்யலாம். சூடாக இருக்கும்போதே முறுக்கு புளிகிறதுல ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணியை எடுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் சில்னஸ் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து வச்சுக்கோங்க. அதில் இதை சூடாக இருக்கும்போதே புழிஞ்சிடணும். இப்போ ஹோம்மேட் ஃபலூடா சேவ் ரெடி. இப்போ சாக்கோ ஃபலூடா செய்கிறதுக்கு அசம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் சாக்லேட் ஜெல்லி, 2வது லேயர் சப்ஜா விதை, 3வது லேயர் நம்ம செஞ்ச சேவ், அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கோங்க.
இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் சாக்லேட் ஜெல்லி, அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்வீட் மில்க் அதாவது சுகரும் பாலும் சேர்த்தது, அப்புறமா சாக்லேட் சிரப்பும் நட்ஸும் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான சாக்கோ ஃபலூடா ரெடி. அடுத்தது பார்க்க போகிறது மேங்கோ ஃபலூடா. இதுக்கு ஃபஸ்ட் லேயர் ஜெல்லி, அப்புறம் சப்ஜா விதை, அடுத்த லேயர் சேவ், அதுக்கப்புறம் மேங்கோ பீசஸ் ஒரு லேயர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்த லேயர் மேங்கோ ஐஸ்கிரீம், அப்புறமா மேங்கோ ஸ்வீட் மில்க் நம்ம செஞ்சது. இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேயராக அடிச்சிக்கலாம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேங்கோவும் நட்ஸும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ டேஸ்டியான மேங்கோ ஃபலூடா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.